ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஹேமம்பர் ஜஸ்தி உடைய இயக்கத்தில் ஒரு தமிழ் ரொமான்டிக் டிராமாவாக பிப்ரவரி 12ஆம் தேதி தியேட்டரில் வெளியாக போகிற கேர் ஆஃப் காதல் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த படம் பிப்ரவரி 12 தான் தியேட்டரில் ரிலீஸு. நான் ப்ரெஷ் ஷோக்கு போயிருந்தனால முதல்லையே இதை ரிவ்யூ பண்ணுறேன். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். நான்கு வேற வேற ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாத மாதிரி அழகான காதல் கதைகள். ஆனால் இந்த நாலு அழகான காதல் கதைகளும் ஒரு மையப்புள்ளியில் இணையும் பொழுது இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் 2018 வெளியான தெலுங்கு படமான கேர் ஆஃப் காஞ்சிரபாளையம் படத்துடைய அஃபிஷியல் ரீமேக்கு. ஆனால் அந்த தெலுங்கு படமே கூட 2016 வெளியான ஒரு இஜிப்தியன் படமான ஹெப்தா த லாஸ்ட் லெக்சர் படத்தில் இருந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். அந்த ஹெப்தா த லாஸ்ட் லெக்சர் படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் எந்தெந்த விஷயங்களை இன்ஸ்பயர் ஆகி இவங்க கதையை சேஞ்ச் பண்ணி எடுத்திருக்காங்க தெலுங்கு படத்தில் அப்படின்னு. இப்போ அந்த தெலுங்கு படத்தை அப்படியே அஃபீஷியல் ரீமேக்கு தமிழில் பண்ணியிருக்காங்க. கேர் ஆஃப் காஞ்சிரபாளையம் சூப்பரான ஒரு படம் என்னால் அடித்து சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இந்த படமும் இருந்ததா. முதல்ல இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பேசும்போது கண்டிப்பாக அந்த படத்துடைய கதையை நீங்கள் சொல்லியே ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா, யாராக இருக்கட்டும் காதலை கடந்து வராதவங்க யாருமே இருக்க முடியாது வாழ்க்கையில். ஸோ காதலர்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி சூப்பரான ஒரு காதல் கதை இது. அந்த விஷயத்திலேயே அந்த படத்துடைய கதை எனக்கு எப்போவுமே ஒரு பிடிச்ச கதை தான். அதே நேரத்தில் இந்த படத்தில் பர்ஃபார்ம் பண்ண எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் சொல்லியே ஆகணும். நல்ல நடிகர்களை சரியான ரோல்ஸுக்கு அவங்க காஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுலேயும் குறிப்பாக இந்த படத்தில் முக்கியமாக 4 மேல் லீடு 4 ஃபீமேல் லீடுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 8 கதாபாத்திரங்கள் அதை ஏற்று நடித்த நடிகர்கள் எல்லாரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் 2 குழந்தை நட்சத்திரங்கள் வேறு இருக்காங்க உள்ள. இவங்க எல்லாருமே அந்தந்த கதாபாத்திரத்தை ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இது போக இந்த படத்துடைய மியூசிக் நிச்சயமாக நீங்கள் சொல்லி ஆகணும். ஸ்பீக்கர் அகஸ்தி, அவர் தான் கேர் ஆஃப் காஞ்சிரபாளையம் அந்த படத்துக்கும் மியூசிக் டைரக்டரு, இந்த படத்துக்கும் அவர் தான் மியூசிக் டைரக்டரு. ஆனால் வாத்தியம் கிடைச்சதுங்கிறதுக்காக கடைசியிலேருந்து வாசித்து தள்ளாமல் அவர் எந்த இடத்துல ரொம்ப மினிமலாக தான் அவர் மியூசிக்கே யூஸ் பண்ணியிருப்பார். எந்த இடத்துக்கு ஒரு எமோஷன்ஸ் தேவையோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை கடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துல மட்டும்தான் அவர் இன்ஸ்ட்ருமெண்ட்டே எடுத்திருப்பார். ஆனால் அந்த பிஜிஎம் வர்ற அந்த இடம் நிச்சயமாக சோல்ஃபுல்லாக இருக்கும் இந்த படத்தில். இது எல்லாம் போக சேகர் நீலன் அவருடைய வசனங்களையும் நிச்சயம் நீங்கள் சொல்லி ஆகணும். இதில் கிட்டத்தட்ட மதம் சம்பந்தப்பட்ட சில வசனங்கள்லாம் இருக்குது. வேறு வேறு மதங்கள் எல்லா மதங்களும் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் அதில் அது சம்பந்தப்பட்ட வசனங்கள் எல்லாத்தையும் அந்தளவுக்கு போல்டாக ஆனால் நீட்டாக அவர் எழுதியிருக்காரு வசனங்கள் எல்லாத்தையும். இதெல்லாம் போக கடவுளை ஏன் நீங்கள் நம்புறதில்லை, ஏன் கும்பிட்றதில்லை அப்படின்னு ஒருத்தர்கிட்ட ஒரு கதாபாத்திரம் கேட்கும்போது, என்னை சுற்றி இருக்கவங்க அத்தனை பேரும் என்னை அந்தளவுக்கு எனக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணி பத்திரமாக பார்த்துக்கிறாங்க, அப்புறம் எதுக்கு கடவுள் அப்படின்னு அவர் சொல்கிற அந்த வசனம் உண்மையாகவே அற்புதமான ஒரு பிளேஸ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கணுன்னா, இந்த படத்தில் இருக்க ஒரு ஸ்லோனஸ்ஸு ஒரு ரானஸ்ஸு. இது உலகத்தரமான படங்கள், இரானியன் படங்கள், மராத்தி படங்கள், நல்ல அற்புதமான உயிரோட்டமான மெலட்ராமாஸ் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் இது ஒரு சின்ன ஸ்லோவாக தெரியும். ஆனால் நம்ம கமர்ஷியலாக வெறும் காமெடி படங்கள், டப்பாங்குத்து படங்கள், டபுள் மீனிங் படங்கள்லாம் பார்க்குறவங்களுக்கு இது கம்ப்ளீட் லேகிங்காக தெரியும். இந்த வித்தியாசத்தை கிளியராக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க பார்க்கலாமா வேணாமாங்கிறத. இந்த படத்தில் பேசிக்காகவே நேச்சுரலாகவே ஒரு ஸ்லோனஸ் ஒன்று நிச்சயமாக இருக்கும். அந்த ஸ்லோனஸ் தான் அந்த படத்துடைய உயிரோட்டம்ங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் இது நபருக்கு நபர் வேறுபடும், மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நீங்கள் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் இருக்கக்கூடிய டப்ளிங் லிப்ஸிங்க் இஷ்யூ, ஒரு சில இடங்களில் டப்பிங்கில் லிப்ஸிங்காகவே கிடையாது. ஒரு சில கதாபாத்திரங்களுக்கு எல்லாமே நீட்டாக இருந்ததுக்கு ஒரு சில காட்சி அமைப்பில் மட்டும்தான் இந்த பிரச்சனையை. மொத்தமாக இந்த கேர் ஆஃப் காதல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி உயிரோட்டமான சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரி, அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸோட. கேர் ஆஃப் காஞ்சிரபாளையம் நீங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னா நிச்சயமாக இந்த படம் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் தியேட்டர்ஸுக்கு போய். மற்றபடி நீங்கள் க்ரைம் த்ரில்லர் ரசிகர்களே, இல்லை ஆக்ஷன் த்ரில்லர், இந்த மாதிரி காமெடி, இந்த மாதிரி படங்கள் இதைத்தான் அதிகமாக விரும்புகிற ரசிகர்களே, மெலட்ராமாலாம் நமக்கு பொறுமையாக இருக்க மாட்டோம் பாசு அப்படிங்கிற ரசிகர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களை கவர்றது ஒரு சின்ன கேள்விக்குறி தான். அடல் கண்டெண்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில அடல் கண்டென்ட் இருக்குது, அதே நேரத்தில் ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸும் அங்கங்கே இருக்குது. அதன் காரணமாக இந்த படம் மெச்சூர்ட் அடல்ட்ஸ் மட்டும் பார்க்குறது தான் பெட்டர் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.25/10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.